Dari Sagrada. Oh la la, Sagrada familia. Paringa na korle irundu edukra. Bye bye. நாங்க தங்கி இருந்த வீட்ல இருந்து பார்த்தா வியூ வந்து இவ்வளவு அழகா தெரியும். இதான் நாங்க தங்கி இருந்த வீடு. இந்த கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ரிமோட் கொடுத்தாங்க, அதால க்ளோஸ் பண்ணலாம். இப்ப நாங்க வந்து எல்லாரும் பார்சிலோனா சிட்டிக்கு போக போறோம், அங்க சந்திக்கிறோம் சாகரத்தா ஃபேமிலியால நிக்கலாம். வாங்க நாங்கள் தங்கியிருந்த வீடு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கிட்ட ஒரு ஈச்சை மரம் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஓப்பன் ஹால்னு சொல்லணும், மெயின்டைன் பண்ணினோன்னு இப்படி ஒரு ஹால் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைனிங் டேபிள், இங்கே ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருந்துச்சு. அதுக்கப்புறவு ஒரு இரும்பு கேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு. இது வந்து ஒரு சின்ன ஹால் தான், ஒரு டிவி இருந்துச்சு, அதில் ஒரு கட்டில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறவே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குசினி ஒன்று இருந்துச்சு, எல்லா வசதியும் இருந்துட்டு இந்த குசினியில். அப்புறங்கிற குட்டி ரூம் உண்டு. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் டபுள் பெட் போட்டு ஒரு ரூம் உண்டு. அதுக்கப்புறம் இதுலேயும் டாய்லெட் பாத்ரூம் ஒன்று இருந்துச்சு ரூமுக்குள்ளே. இங்கால டபுள் பெட், இங்கால ஒரு ஹோலில் வந்து இந்த செட்டியை கூட விரித்தா ஒரு கட்டிலாக வரும். ஹோலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு, அதில் மூன்று பேர் படுக்கலாம். இங்கால வெளியில் அவுட் சைட்டில் ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு, அங்கேயும் ஒரு ஆள் படுக்கக்கூடிய வசதி இருந்துச்சு. குசினி, ஃப்ரிகோ எல்லாம் இருந்துச்சு, டைனிங் டேபிள் கூட இருந்துச்சு. கணேஷா இருக்கிறாரு, கணேஷா. இதில் அப்படியே நீர் ஊட்டு ஓடி வந்தால் அழகாக இருக்கும். இதே ஸ்விம்மிங் இருக்குது இந்த பக்கம், பிள்ளைகளெல்லாம் குளிக்கிறாங்க. அங்கால பிள்ளைகளெல்லாம் குளிக்கிறாங்க, கொஞ்சம் ஏறித்தான் வந்து நாங்கள் ஏற்றத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். காரில் ஹைவேயில் போகிற நேரம் ஜோசு எப்படிடா இந்த உயரத்துலலாம் ஆக்கள் இருக்காங்க, இப்போ தான் தெரியுது. இங்கே கப்பி, ஆனால் அதுக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு தக்காளி மரமும் ஒரு பூ மரமும். நாங்கள் தங்கியிருந்த வீட்டிலேருந்து இப்போ கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களோட ரூமில் இருந்து சகரதா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலி ஃபேமிலி ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. சேர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு என்ட பண்ண காசு, ஆனால் இப்போ நாங்கள் லேட்டாக தான் போகிறோம், அது 8 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து அதை வெளிப்பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். மறந்தான் அப்படியே ரோட்டுக்குள்ளா. டாக்ஸி முன்னுக்கு இருக்கு, இங்கே தான் போட்டிருக்கு சகரதா ஃபேமிலியான்னு சொல்லி. அங்கே தான் போகிறோம் பார்க்குறதுக்கு. ரோட்டெல்லாம் ரொம்ப சின்னனாக இருக்குது,
இதா இருக்கு சகரதா. ஓ லா லா, சகரதா ஃபேமிலியா பாருங்க. நான் கார்ல இருந்து எடுக்கிறேன், இறங்கி எடுப்பேன். நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து கொண்டிருக்கோம். பச்சை விழுந்துட்டு வாங்க போ. பச்சை விழுந்துட்டு போகிறோம். ஒரு டிராஃபிக்கான ஒரு ஏரியா தான் இது. அஸ்வினி கவனம், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு. ரெஸ்டாரண்ட்கள், ஆக்கல்கள், பிஸியான ஏரியா தானே. கஃபூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, நம்மட பிரான்ஸ்லேயும் இருக்குது கஃபூர் எக்ஸ்பிரஸ். ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுது, பயங்கரமாக தெரியுது. வாவ், சகரதா ஃபேமிலியா. அப்படின்னா இந்த கோபுரம் இன்னுமே கட்டுமானம் பண்ணி நடந்துகிட்டே இருக்குதான். 2021 இருந்து இன்னும் அது இந்த வேலைப்பாடுகள் முடியவே இல்லையா. ஓ, இது என்ன பண்ணுறதுக்கு காசு 45 யூரோ. நான் இப்போ வந்து பூட்டிட்டாங்க. ஆனால் இது வந்து வெளிப்பக்கம் இருந்து பார்க்கலாம். இது இந்த வடிவமைப்பை பாருங்க, எவ்வளவு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. சார், சகரதா ஃபேமிலியா சொல்லி ஒரு கத்தலிக் பெசிலிக்கா, அதை தான் நாங்கள் இப்போ வெளியில் நின்று தான் பார்க்குறோம். ஆக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு தண்ணி ஒன்று ஓடுது. பாருங்க, 10 மணி ஆகுது. பஸ்ஸில் ஒன்றால் ஒரு பஸ் ஒன்று போகுது. இது வந்து இந்த பக்கம் பழமையான ஒரு வடிவமைப்பில் இருந்தது, இங்கால வந்து புதுசாக செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த பக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு இடத்தையே என்ன சொல்ற, பெட்டி ஒரு தேசம் அழகாக செய்கிறாங்க. அது இது வந்து புதுசாக செஞ்சு கொண்டிருக்கிற பக்கம். இந்த பக்கம் நைட் நேரம் பார்சிலோனா ரெஸ்டாரண்ட், பார்சிலோனா ரெஸ்டாரண்ட். சிங்கிராலெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே கேட்டால் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாங்க. அப்படி உயிரோடு இருக்கு சிங்கிரால் பாருங்க. இருட்டு பட்டுட்டு ஆனால் தெரியல வடிவம். ஓ மை காட், கலர்ஃபுல்லாக செய்கிறாங்கண்ணா, கலர்ஃபுல்லாக செய்கிறாங்க. அது ஒரு கலர் கலராக செய்கிறாங்க. எனி டைமும் பாதுகாவலர்கள் நின்று கொண்டே தான் நிற்கிறார்கள் பாரு. உள்ளுக்குள்ள எனி டைமும் பாதுகாவலர்கள் நிற்கிறார்கள். அப்படி இதை ஏன் இப்படி பாதுகாக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பெசிலிக்கா தான் இது. இன்னொரு பக்கத்தால் வந்து எடுக்கிறேன். இருட்டுப்பட்டனால இருட்டுக்குள்ள எடுக்கிறேன். Thank you.
பர்சிலோனாண்டாலே ஃபுட்பாலுக்கு ஃபேமஸ் தானே. பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஒரு கடை ஒன்று இருக்குது, இன்னும் மூட இல்லை. இங்கே வந்து லேட்டாக தான் கடையில் மூடுவாங்களாம். பர்சிலோனா கொடி பறக்குது பாருங்கள். ஓ மை காட், டிஷர்ட் மட்டும் 50 யூரோ. ஃபுட்பாலர்கள் சைன் பண்ணின பந்துகள் இருக்குதான். கொடியே தான் இருக்கு. சாப்பாட்டு கடைகள், பிட்சா கடைகள் எல்லாம் அழகாக இருக்குது. பர்சிலோனா தண்ணி குடிக்கிறாரு. பர்சிலோனாவில் கூட இந்தியன் பங்களாதேஷ் ஆக்கள் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரோட காய்ச்சல் கனடாவில் இல்லையா, ஒரு ஆள் 6 மந்த், ஒரு ஆள் 2 மந்த், இப்படித்தான் இங்கே இருக்காங்க. ஒரு ஆள் 1 இயர் இருக்கிறாராம். பர்சிலோனா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. எங்களோட டூயிஸ்டோ சைக்கிள் மாதிரி இங்கேயும் சைக்கிள்கள். நாலா பக்கமும் சுற்றினாலும் இப்படித்தான் இருக்குது. மேக்டொனால்ட், இது அந்த ஐஸ்கிரீம் கடையா? இந்த பென் அண்ட் ஜெரி ஒன்லி ஐஸ்கிரீமா? ஹாய் காய்ஸ் அங்க சொல்லி, இதுவும் ஒரு கடை. சகரதா ஃபேமிலியாலோட உள்பக்கம் இப்படி தான் காட்சி அளிக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. லைட் சிஸ்டங்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லை. கண்டிப்பாக நான் இன்னொரு முறை பேசலோன்னா போனால் இதை உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும். இதனுடைய ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு போடுறேன். விரும்பினாக்கள் எடுத்து வாசிங்க, லிங்கில் ஓகே.